ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு குலாப் ஜாமுன் பிடிக்குமா? என்னடா இது கேள்வி, யாருக்கடா குலாப் ஜாமுன் பிடிக்காதுன்னு சொல்லி கேட்பீங்களே? யா, எல்லாத்துக்கும் குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரொம்ப ஹெல்தியாக இருந்தால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குல்ல? வாங்க, ரொம்ப ஹெல்தியான குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம தினையரிசி எடுத்துக்கிறோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்மளோட தினையரிசியை அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்குனா லைட்டாக ஒரு கோல்டன் கலர் மாதிரி வரும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா கோல்டன் கலரில் அரைச்சி வச்ச தினையரிசியை பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடரோட கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். பிகாஸ் ஏன்னா அப்போ தான் குலாப் ஜாமுனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிராக்கோடு இல்லாமல் பார்க்கவே நல்லா சூப்பராக அழகாக இருக்கும். அண்ட் இந்த மாவை பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேன் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு பட்டர் அந்த பேனில் ஆட் பண்ணிக்கிட்டு, பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவை அந்த பட்டரில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாவை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் பாலை ஊற்றி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பாலும் பார்த்தீங்கன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மாவை பார்த்தீங்கன்னா அந்த பாலிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன கட்டிக்கிட்டே வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பாலெல்லாம் நல்லா சுண்டி போனதுக்கு அப்புறம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஜாங்கிரி எடுத்து வச்சு அது ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா சூடு பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாங்கிரி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்க ஏலக்காய் எப்போவுமே. நம்ம எடுத்து வச்ச இந்த குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லாகிடுச்சு. இதை போட்டு நல்லா நசுக்கி விடணும். எந்த அளவுக்குனா பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுனுக்கு நம்ம அந்த உருண்டையாக மாவு பிடிக்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் அந்த மாவு உள்ள பதத்துக்கு வரும். அண்ட் இது இப்போ பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குல்ல. பட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இதில் ஒன்று ஆட் பண்ணவேல. ஸோ அதுக்கப்புறம் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குலாப் ஜாமுன் பால்ஸ் எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கரிஞ்சு போக விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வந்தாலே போகுதும். அதுவே நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க ஒவ்வொரு பால்ஸும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஜாங்கிரியோட தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா நுற வச்சுக்கலாம். பேசிக்காக அது நம்ம ஜீரா தண்ணின்னு சொல்லுவோம். ஸோ அதில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்து உள்ள போட்டு வச்சுக்கலாம். அந்த ஜீரா தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவராவது போட்டு நல்லா டிப் பண்ணி வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டு வந்து நம்மளோட குலாப் ஜாமுன் பால்ஸில் இறங்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கட் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு பயங்கர சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.